வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். காவல்துறையினரே வேட்பாளரான அமைச்சருக்கு ஆதரவாக செயல்படுகின்றனர். அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் பரபரப்பு குற்றச்சாட்டு. புதுச்சேரியில் இன்று முதல் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு ஆரம்பம். சுகாதார ஊழியர் சங்கங்களின் சம்மேளனத்தின் செயற்குழு கூட்டம் அரசு ஊழியர் சம்மேளன அலுவலகத்தில் நடைபெற்றது. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பிராந்தியத்தில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு இன்று தொடங்கி ஏப்ரல் 8 வரை நடைபெறுகிறது. இதற்காக புதுச்சேரி பகுதியில் 37 தேர்வு மையங்களும் காரைக்கால் பகுதியில் 12 தேர்வு மையங்களும் என்று 49 தேர்வு மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. இந்த ஆண்டு புதுச்சேரி பகுதியில் 84 அரசு பள்ளிகள், 23 அரசு உதவி பெறும் பள்ளிகள் மற்றும் 122 தனியார் பள்ளிகள் என்று மொத்தம் 229 பள்ளிகளைச் சேர்ந்த 12,613 பள்ளி மாணவர்களும் 599 தனி தேர்வர்களும் தேர்வு எழுதுகிறார்கள். அதேபோல் காரைக்கால் பகுதியில் 25 அரசு பள்ளிகள், 6 அரசு உதவி பெறும் பள்ளிகள் மற்றும் 29 தனியார் பள்ளிகள் என்று மொத்தம் 60 பள்ளிகளைச் சேர்ந்த 2,479 பள்ளி மாணவர்களும் 259 தனி தேர்வர்களும் தேர்வு எழுதுகிறார்கள். தேர்வின் பொழுது தடையின்றி மின்சார சேவை ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. தேர்வு நடைபெறும் நாட்களில் தேர்வெழுத வருகை தரும் தேர்வர்கள் எவரும் அலைபேசி மற்றும் எந்த ஒரு தகவல் தொடர்பு சாதனங்களையும் எடுத்து வர தடை செய்யப்பட்டுள்ளது. முன்னதாக மாணவர்கள் தங்களது பெற்றோர்களுடன் புதுச்சேரியில் பிரசித்தி பெற்ற லக்ஷ்மி ஹைகிரிவர் ஆலயம் மற்றும் மணக்குள விநாயகர் ஆலயத்தில் சுவாமி தரிசனம் செய்து பேனா உள்ளிட்ட எழுது பொருட்களை வைத்து பூஜை செய்து தேர்வு எழுத சென்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. நான் 10th B படிக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து இப்போ வந்து தமிழ் வந்து நல்லா சொல்லி தந்துக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து நல்லா படிச்சு நல்லா மார்க் எடுக்கணும் அப்படி வந்து சொல்லி தந்தாங்க. நாங்க தான் 10th Standard எக்ஸாம் எழுதுறதுல எங்களுக்கு அதுல பயம்லாம் எதுவும் இல்லை. எல்லாமே படிக்கணும் அப்படின்ற ஒரு ஃபேர்லாம் எதுவும் இல்லாம எது படிக்கணுமோ அதை மட்டும் தெளிவா படிச்சு வச்சிருக்கோம். அதே மாதிரி நெக்ஸ்ட் இயர் CBSE அப்படின்ற எந்த ஒரு பயம் அதெல்லாம் எதுவும் இல்லை. எங்களால ஸ்டேட் போர்டை ஃபேஸ் பண்ண மாதிரி எங்களுக்கு அதுவும் அது புரிஞ்சாக்கா போதும் அப்படின்றது மாதிரி தான் இருக்கும். எங்களோட பெஸ்ட் நாங்க கண்டிப்பா காட்டுவோம். புதுச்சேரி உப்பளத்தில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன், புதுச்சேரி மாநிலத்தில் கழகத்தினுடைய வெற்றி வேட்பாளர் தமிழ்வேந்தன் அவர்களை ஆதரித்து வரும் 30ஆம் தேதி அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடியார் புதுச்சேரி புதிய துறைமுக வளாக பகுதியில் நடைபெறும் மாபெரும் பொதுக்கூட்டத்தில் சிறப்புரை ஆற்ற உள்ளார் என்றும், இந்த கூட்டம் முடிந்த பிறகு 1ஆம் தேதியில் இருந்து புதுச்சேரி மாநிலம் முழுவதும் அதிமுக மற்றும் கூட்டணி கட்சிகள் பிரச்சார பயணம் தொடங்க உள்ளனர் என்று கூறினார். மேலும் புதுச்சேரி மாநிலத்தில் நடைபெற உள்ள இந்த நாடாளுமன்ற தேர்தலில் வேட்பாளர்கள் இடையே ஒரு சமநிலை இல்லாத நிலை உள்ளதாகவும், அமைச்சர் பதவியில் இருந்து கொண்டு தேர்தலை சந்திக்கலாம் என்று இந்திய தேர்தல் ஆணையம் முடிவெடுத்து இருப்பது என்பது தவறான செயலாகும். இது சம்பந்தமாக நாளை தலைமை கழகத்தின் அனுமதி பெற்று இந்திய தலைமை தேர்தல் ஆணையருக்கு ஒரு கடிதம் அனுப்ப உள்ளதாகவும் கூறிய அவர், அந்த கடிதத்தில் இருக்கக்கூடிய நியாயமான காரணங்களை பரிசீலனை செய்து உடனடியாக இந்திய தேர்தல் ஆணையம் இது சம்பந்தமாக வேட்பாளர்களிடையே ஒரு சமநிலையை உருவாக்க வேண்டும் என்றார். மேலும் தேர்தல் துறை உத்தரவை மீறி 100க்கும் மேற்பட்ட பாஜக வேட்பாளரின் தொண்டர்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தின் எதிராக நின்று கொண்டு கட்சி கொடியை தூக்கி கொண்டு கோஷங்களை எழுப்பிக் கொண்டு இருந்தனர். இதை காவல்துறையினர் கைகட்டி வேடிக்கை பார்த்ததாகவும், இது மட்டுமல்லாமல் ஒரு ஆம்புலன்ஸ் வண்டி செல்ல முடியாத அளவில் கூட்டம் இருந்ததனால் காவல்துறையினரே அந்த ஆம்புலன்ஸ் வண்டிக்கு வழிவிடாமல் அந்த ஆம்புலன்ஸ் வண்டியை மறித்து வேறு வழியாக அனுப்பிவிட்டனர். ஆகவே இந்த தேர்தல் துளி கூட நேர்மையாக நடப்பதற்கு வாய்ப்பு இல்லை என்று அவர் கூறினார். மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தின் எதிரிலேயே அந்த சாலையை அடைத்து கொண்டு நின்றது வந்தது, இதெல்லாம் வந்து அவர் அமைச்சராக இருக்கிறதால தான் வந்து காவல்துறை கை கட்டி வேடிக்கை பார்த்தது. அதுவும் ஒரு மாவட்ட ஆட்சியருடைய அலுவலகத்திலேயே வாக்கு மனு வாங்கக்கூடிய ஒரு அலுவலகத்தின் எதிரிலேயே இது போன்ற சம்பவங்கள் நடப்பதை தலைமை தேர்தல் நடத்தும் அதிகாரியும் இதன் மீது எந்த நடவடிக்கை எடுத்தாலும் தெரியல. புதுச்சேரி அஜிஸ்நகர் பகுதியில் உள்ள மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அந்த கட்சியின் தலைமை குழு உறுப்பினர் ஜி ராமகிருஷ்ணன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்பொழுது பேசிய அவர், புதுச்சேரியில் கடந்த சட்டமன்ற தேர்தலின் பொழுது பாஜக என்ஆர் காங்கிரஸ் அறிவித்த மாநில அந்தஸ்து, ரேஷன் கடைகளை திறப்பது போன்ற வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என்றும்,
வீதிக்கு 4 ரெஸ்டோபார்கள் திறக்கப்பட்டு போதைப்பொருள் நடமாட்டம் மிகவும் மோசமாக உள்ளது என்றும், இதன் காரணமாக சமீபத்தில் சிறுமி படுகொலை செய்யப்பட்டார் என்றும் குற்றம் சாட்டினார். மேலும் ஊழல் என்பதை உமி அளவிற்கு கூட பொறுத்து கொள்ள மாட்டோம் என்று பிரதமர் தெரிவித்த நிலையில், கடந்த 70 ஆண்டு கால அரசியல் வரலாற்றில் இல்லாத அளவிற்கு தேர்தல் நிதி பத்திர விவகாரத்தில் மிகப்பெரிய ஊழலை பாஜக செய்துள்ளதாகவும் தெரிவித்தார். மேலும் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபடக்கூடாது என்பதற்காக ஜார்க்கண்ட் மற்றும் டெல்லி முதல்வர்களை அமலாக்கத்துறை மூலம் பாஜக கைது நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளது என்றார். தொடர்ந்து பேசிய அவர், ஆளுநர்கள் மூலம் பாஜக அரசு அல்லாத அரசுகளை கவிழ்ப்பது, நிர்வாகத்தை சீர்குலைக்கும் வேலையை பாஜக அரசு செய்து வருகின்றது என்றும், தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் ஒரு இடங்களில் கூட பாஜக வெற்றி பெற மாட்டார்கள் என்றும், பெரும்பான்மையான இடங்களில் டெபாசிட் இழப்பார்கள் என்றார். அடுத்து இன்று காலையில் கட்சியுடைய செயற்குழு கூட்டம் நடைபெற உள்ளது. இந்த செயற்குழு கூட்டத்தில் இந்தியா கூட்டணி வேட்பாளர் வைத்திரிகம் அவர்களை ஆதரித்து புதுச்சேரி, காரைக்கால் இந்த பகுதிகளில் தேர்தல் பணி ஆற்றுவதற்கான இந்த திட்டத்தை உருவாக்குவதற்கு செயற்குழு கூட்டம் என்பது நடைபெறுகிறது. மங்களம் தொகுதியின் முன்னாள் பாஜக பொறுப்பாளர் செந்தில்குமரனின் முதலாம் ஆண்டு நினைவு தினம் கணுவாப்பேட்டையில் உள்ள அவரது இல்லத்தில் அனுசரிக்கப்பட்டது. இதில் அலங்கரிக்கப்பட்ட செந்தில்குமரனின் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மலர்தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், முன்னாள் முதல்வர் நாராயணசாமி ஆகியோர் பங்கேற்று அலங்கரிக்கப்பட்ட திரு உருவ படத்திற்கு மாலை அணிவித்து மலர்தூவி மரியாதை செலுத்தினர். இதனைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு அறுசுவை விருந்தும் அளிக்கப்பட்டது. இதனை மறைந்த செந்தில்குமரனின் தாயார் சரோஜினி, துணைவியார் புனிதா செந்தில்குமரன் ஆகியோர் பங்கேற்று அன்னதானத்தை தொடங்கி வைத்தனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை செந்தில்குமரன் அறக்கட்டளை சார்பாக சிறப்பாக செய்யப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் செந்தில்குமரனின் ஆதரவாளர்கள், நண்பர்கள், பொதுமக்கள், உறவினர்கள் என்று திரளானோர் கலந்து கொண்டு அலங்கரிக்கப்பட்ட திரு உருவ படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்தினர். மேலும் அவரது நினைவு தினத்தை முன்னிட்டு பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளும் வழங்கப்பட்டது. காரைக்கால் மாவட்டம் மலைக்குறவன் பழங்குடியினர் நலசங்கத்தின் முக்கிய நிர்வாகிகளின் கூட்டம் புதுச்சேரி மாநில பழங்குடி மக்கள் கூட்டமைப்பின் மாநில தலைவர் திரு கே ராம்குமார் தலைமையில் கூட்டமைப்பின் செயலாளர் புருஷோத்தமன் முன்னிலையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்திற்கு சங்கத்தின் தலைவர் ரமேஷ், துணைத் தலைவர் முரளிதரன், செயலாளர் அன்பு, துணை செயலாளர் சுதாகர் மற்றும் திரளான மாநில செயற்குழு உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்தில் மலைக்குறவன் காட்டு நாயகன், குருமன்ஸ், ஏற்குலை இனங்களை மத்திய மாநில அரசுகள் இந்த இனங்களை அட்டவணை பழங்குடி பட்டியலில் சேர்க்க துரித நடவடிக்கை எடுக்குமாறு ஏக மனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. புதுச்சேரி அரசு ஊழியர் சங்கங்களின் சம்மேளனத்தின் இணைப்பு அமைப்பான சுகாதார ஊழியர் சங்கங்களின் சம்மேளனத்தின் செயற்குழு கூட்டம் அரசு ஊழியர் சம்மேளன அலுவலகத்தில் 25/3/2024 திங்கட்கிழமை அன்று மாலை 5 மணியளவில் நடைபெற்றது. சிறப்பு அழைப்பாளர்களாக சம்மேளன கௌரவ தலைவர் பிரேமதாசன், பொது செயலாளர் ராதாகிருஷ்ணன் ஆகியோர் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் சுகாதார ஊழியர் சங்கங்களின் சம்மேளனத்தின் புதிய பொறுப்பாளர்கள் கீழ்கண்டவாறு தேர்வு செய்யப்பட்டனர். கௌரவ தலைவராக கீதா, தலைவராக முனுசாமி, துணைத் தலைவர்களாக செல்வி, ஜெகதீசன், கிரி, சதீஷ், பொது செயலாளராக ஜவஹர், துணை பொது செயலாளர்களாக சுனிலா குமாரி, ஜெகநாதன், பொருளாளராக மணிவண்ணன், துணை பொருளாளர்களாக லக்ஷ்மி, சரவணன், செயலாளர்களாக சந்தான லக்ஷ்மி, பரமேஸ்வரி, சுந்தரமூர்த்தி, மகேந்திரன், அமைப்பு செயலாளர்களாக ஹரிதாஸ், கலைவாணி, வெற்றிவேல், சுதா, செயற்குழு உறுப்பினர்களாக பாக்கியவதி, ஜெரால்ட், ஷியாமலா, சரஸ்வதி, சூசன், கரோலின், தனலக்ஷ்மி, சுதாகர், விமலா, தேவி, இளையதாசன், முத்துக்குமார், அறிவழகன், பிரகதீஸ்வரன், பாலகுமரன், ஜெயந்தி மாலா, வெற்றி செல்வி, கார்த்திகேயன், டேவிட் ஆகியோர் ஒருமனதாக தேர்வு செய்யப்பட்டனர். பாராளுமன்ற தேர்தலை ஒட்டி காங்கிரஸ் கட்சி ஊடக மற்றும் சமூக வலைதள பிரிவு நிர்வாகிகளுடன் ஆலோசனைக் கூட்டம் கட்சி அலுவலகத்தில் நடைபெற்றது. பாராளுமன்ற தேர்தலில் இந்தியா கூட்டணி மாபெரும் வெற்றி பெற தொடர்ந்து காங்கிரஸ் கட்சி சார்பாக பல்வேறு பிரிவுகளுடன் ஆலோசனைக் கூட்டம் நடத்தப்பட்டு வருகிறது. அந்த வகையில் ஊடக மற்றும் சமூக வலைதள பிரிவு சார்பாக ஆலோசனைக் கூட்டம் காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் நடைபெற்றது.
முன்னாள் அரசு கொறடா அனந்தராமன் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் வைத்தியலிங்கம், முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, காங்கிரஸ் சட்டமன்ற கட்சித் தலைவர் வைத்தியநாதன் ஆகியோர் கலந்து கொண்டு நிர்வாகிகளுக்கு பல்வேறு ஆலோசனைகள் வழங்கினர். காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் வைத்தியலிங்கத்திற்கு மாணவர் கூட்டமைப்பினர் ஆதரவு தெரிவித்து கோரிக்கைகள் அடங்கிய மனுவை வழங்கினர். காங்கிரஸ் கட்சி சார்பாக மாநில தலைவர் வைத்தியலிங்கம் போட்டியிடுகிறார். இதனை அடுத்து அவருக்கு பல்வேறு அமைப்பினர் கட்சியினர் நேரில் சந்தித்து ஆதரவு அளித்து வருகின்றனர். அந்த வகையில் மாணவர் கூட்டமைப்பு நிறுவனர் சுவாமிநாதன் பாராளுமன்ற உறுப்பினர் வைத்தியலிங்கத்தை சந்தித்து ஆதரவு கூறினார். இந்த நிகழ்ச்சியில் மாநில மாணவர் கூட்டமைப்பு நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். மீண்டும் முக்கிய செய்திகள். காவல்துறையினரே வேட்பாளரான அமைச்சருக்கு ஆதரவாக செயல்படுகின்றனர். அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் பரபரப்பு குற்றச்சாட்டு. புதுச்சேரியில் இன்று முதல் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு ஆரம்பம். சுகாதார ஊழியர் சங்கங்களின் சம்மேளனத்தின் செயற்குழு கூட்டம் அரசு ஊழியர் சம்மேளன அலுவலகத்தில் நடைபெற்றது. இத்துடன் சன்ஸ்டார் விரைவு செய்திகள் நிறைவு பெற்றன. வணக்கம்.